வணக்கம். போகரையாவின் குருவான காலங்கி சித்தர் ஐயாவும் பல மருத்துவ குறிப்புகளை தந்திருக்கிறார். சித்தர்கள் பலருக்கும் குருவாக இருந்து பல வித்தைகளையும் பக்குவங்களையும் ஞானத்தையும் சித்தர்களுக்கு சொல்லித்தந்து அது மக்களுக்கு சென்று சேருவதற்கும் சொல்லியிருக்கிறார். இந்த பாடலில் சொல்லப்பட்ட அண்டக்கூறு பக்குவம் இன்றும் கூட சீன தேசத்து மக்களாலும் பல மக்களாலும் அவர்களின் பழக்கப்படி செய்து உண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலங்கி சித்தர் சொன்ன அண்டக்கூறு இன்று சீனத்தில் சீன மக்களால் பெரிதும் விரும்பி உண்ணுகின்ற செஞ்சுரி எக் எனும் பக்குவத்திலேயே இருந்தாலும் காலங்கி சித்தர் சொன்ன அண்டக்கூறு செய்யும் பக்குவம் வேறுபட்டுத்தான் இருக்கிறது. பார்த்து வரலாமா? பாரப்பா கற்ப விதி ஒன்று கேளு, பக்தியுள்ள கண்மணியே பதிவாய் நீயும். அண்டக்கூறு பற்றி யாருக்கு தெரியும்? ஆதியிலே வந்த ஞானி என்று சொல்லப்படுகிற கருவும் அதன் உருவான முட்டையும் ஞானி அண்டம் என்று காலங்கி சித்தர் குறிப்பிட்டுவிட்டு, கோழி முட்டையில் கோழி முதல் தடவையாக போட்ட முட்டைகளில் நல்ல முட்டையை பார்த்து அதில் அகப்பட்டதை கையில் வாங்கி எடுத்துட்டு அந்த முட்டையை கரு கட்டுகிற முறை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, வகையான கைபாகம் சொல்ல கேளு. கோழி வளர்ந்து முதல்ல போடுகிற முட்டைகளில் இருந்து நல்ல முட்டையாக பார்த்து எடுத்துட்டு அதை கருவாக்குறதுக்கு ஒரு கைபாகம் சொல்கிறேன் கேளுப்பா அப்படின்ட்டு, உப்பு ஒரு படி அளவுக்கு எடுத்துட்டு கூடவே பசுவின் பால் ஒரு படி அளவுக்கும் தரமான வெள்ளாட்டு பால் அதுவும் ஒரு படி அளவுக்கும் இளநீர் அதுவும் ஒரு படி அளவுக்கும் இந்த நாலு பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஒரு நாலஞ்சு முட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு அடுப்பில் நெருப்பை மூட்டி அதில் பாத்திரத்தை வச்சு இந்த முட்டைகளை அவிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவித்திடவே அண்டமெல்லாம் கட்டி போகும். அப்படி உப்பு பசும்பால் வெள்ளாட்டு பால் இளநீரில் முட்டையை போட்டு அவிச்சு எடுத்தா அந்த முட்டை நல்லா அவிஞ்சு கட்டி போகும். அந்த முட்டையை எடுத்து தோலை கவனமாக உரிச்சு எடுத்துட்டு, இப்போதான் சொல்கிறத கவனமாக கேட்கணும்னுட்டு அவிச்ச முட்டையோட ஓட்டை தனியாக பிரித்து முட்டையை மட்டும் எடுத்துட்டு அந்த முட்டையை கவனமாக கீறி வெள்ளைக்கருவை தனியாக மஞ்சள் கருவை தனியாக எடுத்து கவனமாக ஒரு பீங்கான் பாத்திரத்தில் கலக்கிடாமல் வைக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக சொல்கிற செய்தியையும் கேட்டுக்கோன்னுட்டு, செய்தி என்ன மலைத்தேனை வாங்கி நன்றாய். அடுத்த செய்தி என்னதுன்னா, அவிச்சு எடுத்து வெள்ளக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக எடுத்து ஒன்றாவே பீங்கான் பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டதுக்கு அப்புறமா மலைத்தேன் ஒரு படி அளவுக்கு வாங்கிட்டு அந்த முட்டைக்கரு இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே, அதாவது வாயகன்ற பாத்திரமாக இருக்கிறது நல்லது, அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற அவிச்ச முட்டையோட வெள்ளக்கருவும் மஞ்சள் கருவும் மூங்குற அளவுக்கு தேனை ஊற்றி, உதாரணமாக குலோப்ஜாமுன் பண்ணுறப்போ சர்க்கரை தண்ணியை ஊற்றி வைக்கிற மாதிரி, சர்க்கரை தண்ணியில் ஊற வைக்கிற மாதிரின்னு எடுத்துக்கிட்டு வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் மூங்குற அளவுக்கு தேனை ஊற்றி ஒரு 9 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்து பார்த்தா
சும்மா ஜோதி மாதிரி தேன் நிறம் மாறி ஜொலிக்கும்னோ. அதை பத்திரமா பக்தியோட எடுத்து வச்சுட்டு கொள்ளுகிற விதம் என்னவென்றால் மைந்தா, அப்படியே தேனில் ஊறி இருக்கிற கருவை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் அந்த தேனில் ஊறிக்கிட்டு இருக்கிற கரு இருக்கிற பாத்திரத்தை திறந்து வெள்ளக்கருவை மட்டும் ஒரு பண விடை, அதாவது ஒரு 488 மில்லிகிராம், அதாவது அரை கிராம் எடை அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு தேனோடு சாப்பிட்ணும்னோ. அடுத்ததாக மாலையில் மஞ்சள் கருவை, அதுவும் ஒரு பனைவிடை, அதுவும் ஒரு அரை கிராம் அளவுக்கும் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு, அதாவது காலையில் அரை கிராம் அளவுக்கு வெள்ளைக்கரு எடுத்துக்கணும், மாலையில் அரை கிராம் அளவுக்கு மஞ்சள் கரு எடுத்துக்கணும், தேன் இருக்கிற பாத்திரத்தில் ஸ்பூன் வச்சு எடுத்தால் தேன் சேர்ந்து வந்தாலும் பரவாயில்லை, சாப்பிட்லாம். மேலே சொன்ன அளவு என்ன காரணத்தினாலேயோ சொல்லியிருக்கிறாரோ தெரியலை, கூடிய மட்டும் அதே அளவுக்கு எடுத்து சாப்பிட்றது தான் நல்லது. அடுத்ததா எடுத்து நிதம் அந்தி சந்தி கொண்டால் மைந்தா, ஏகாந்த தேகமது இறுகி கட்டும். தினமும் இப்படி அரை கிராம் அளவுக்கு காலையிலையும் மாலையிலையுமா எடுத்து சாப்பிட்டு வர்றப்போ உடம்பு அழகான உடம்பாகி உடம்பு இறுகி கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உடம்பு அழகாக கட்டுமஸ்தான உடம்பாக கிடைக்கும்னோ. வாசியோகம் பண்ணுறதா இருந்தால் மூச்சு தடபடாமல் ஓடும், கண்ணுலையும் முகத்திலையும் நெத்திலையும் தீபாவளி போல அப்படியே பிரகாசமாக இருக்கும்னோ. விந்து தண்ணியாக வர்றது நின்று நல்ல கெட்டியாக வரும்னோ, சந்தோஷம் கிடைக்கும்னோ. யமன் கிட்ட வர்றதுக்கே பயந்து விலகி போவான்னோ. உடம்பு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நோய் நொடி ஏதும் இல்லாமல் பளபளன்னு இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கின்ற வெள்ளை மஞ்சள் கரு இரண்டும், வெள்ளை கருவுக்கும் மஞ்சள் கருவுக்கும் நாதம்னும் விந்துன்னும் பேர் இருக்குது. தவறாமல் தினமும் காலையிலையும் மாலையிலையும் மேலே சொன்ன மாதிரி சாப்பிட்டு வந்தா தேகம் வஜ்ரமாகும், நாதத்தாலையும் விந்தாலையும் ஆன தேகம்ங்கிறது கெட்டியாகி உடம்பு இறுகிக்கிறதுக்கு அந்த முட்டைக்கூறு தந்த பலம்தானோ. இந்த பக்குவத்தை மனசு ஒன்றி உறுதியாக தினமும் எடுத்துக்கிட்டா பஞ்சபூதங்களோட தேவர்கள் அளித்த வரம்தான் கிடைச்சிருக்கிறதாகவே எடுத்துக்கலாம்னோ காலங்கி சித்தர் தமது பூஜா விதியில் சொல்லித்தரார். இந்த பதிவு புதிதாகவே காலங்கி சித்தர் சொன்ன பக்குவத்தை விளக்கிடுகிறது. இதை படித்துவிட்ட அறிவில் சான்றோர் பெருமக்கள், இதை நீங்கள் சாப்பிட்டீர்களா? உடம்பு கல்லு போல ஆச்சுன்னா உடஞ்சு போயிடுமான்னும், தேன் இருக்குது செஞ்சு தருவீங்களான்னு கூட கேட்கறதுண்டு. சரி அதை விடுங்க. சீனத்தில் இது போன்ற செஞ்சுரி எக் அப்படின்னு பல பக்குவங்களில் சீன மக்கள் செய்து உண்பதை வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் கொண்டிருப்பதால் அவர்களின் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதாக அந்த மக்கள் நம்புகிறார்கள். அதே போன்ற பக்குவத்தை காலாங்கி சித்தர் நம் மக்களுக்காக சொல்லித்தந்ததை ஏட்டில் இருந்ததை எம்மால் இயன்ற அளவு விளக்கி சொல்ல முற்பட்டிருப்பது மட்டும்தான் எங்களது பணியும் குறிக்கோளுமாகும். முடிந்தால் சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையோடும்
மேற்பார்வையோடும் அறிவுரையை கேட்டும் முயற்சி செய்து பலன் பெறலாம் என்பதோடு அண்டக்கூறு பக்குவம் அளவில்லாத பயன் உண்டு என்பதை காலங்கி சித்தர் சொல்லித்தந்தது நல்ல விஷயம்தானே.